ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹூஃப்ட் மேமல்ஸ்லாம் வந்துட்டு எங்கே ஆரிஜின் ஆச்சு, எங்கே வந்துட்டு ஆரம்ப காலத்தில் அதோட ஆன்செஸ்டர்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது முக்கியமாக எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சிம்பிளாக வந்துட்டு இந்தியாவில் இருந்தால் வந்துட்டு அது உருவாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹூஃப்ட் மேமல்ஸ்லாம் எதெல்லாம்னு பார்த்தோம்னா, இந்த ஆடு, மாடு, அதுக்கப்புறம் குதிரை, அதுக்கப்புறம் காண்டாமிருகம், ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு ஹூஃப்ட் மேமல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது என்னடா ஹூஃப்ட் மேமல்ஸ் பார்த்தோம்னா, அதோட காலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து கெட்டியாக வந்து ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம தமிழில் கூட குழம்புன்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த இது வந்துட்டு எங்கேருந்து வந்துச்சு, இதை இந்த ஸ்பீசி இந்த மாதிரி மேமல்ஸ், இந்த மாதிரி பாவ்லோட்டிலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெரிசோடாக்டல்ஸ் அந்த ஃபேமிலியெலாம் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி ஃபைண்ட் பண்ணாங்க பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஃபொசைல்லாம் வந்துட்டு ரீசெண்டாகலாம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 15 வருஷமாக வந்துட்டு கலெக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணதில் தான் வந்துட்டு, அது வந்து மெயினாக வந்துட்டு குஜராத் சைடில் தான் வந்துட்டு இது ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபைன் பண்ணப்பறம் இங்கே இருந்தால் ஒரிஜினாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த பெரிசோடாக்டைல்னு சொல்லணும்னா, அந்த ஃபேமிலியில் இருக்குன்னு. ஸோ இதுக்குன்னு வந்து ஒரு ஆன்செஸ்டர் இருக்கும். நம்ம வந்து இன்னும் ஹியூமன் பீங்ஸ் இருக்கும், ஹியூமன் பீங்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு ஆன்செஸ்டர்லாம் இருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அதோட ஆன்செஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா, அது வந்து கேம்பித்ரியம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கேம்பித்ரியம் அது வந்துட்டு எப்படின்னா, அதுவும் வந்துட்டு ஒரு மேமல், நம்ம பாலோட்டியெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, நம்மளோட ஆடு இருக்குல்ல, ஸோ ஆடு அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குமாம், கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட முடியுமா, இப்போ இருக்கிற ஆடோட வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமா. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு இன்டர்மீடியட் ஸ்பீசஸ். இன்டர்மீடியட் மீன்னா முன்னாடி வந்துட்டு காலில் வந்து ஒன்றுமே இருந்திருக்காது. எப்படி வந்துட்டு நாய் பூனைக்கெலாம் வந்துட்டு காலில் அவ்வளோ பெருசு கெட்டியா இல்லை. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் வந்து இப்போ இருக்கிற ஆடு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து காலில் கெட்டியா இருக்குல்ல. ஸோ இந்த இடப்பட்ட இதில் வந்துட்டு ஒரு ஸ்பீசிஸ் வந்து இருந்திருக்கும், ஒரு உயிரினம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கேம்பித்ரியம் இந்த இதில் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எங்கே ஆரிஜினாக இருக்கும், இந்த கேம்பித்ரியம் அந்த ஸ்பீசிஸ் அந்த மேமல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, அது இந்தியாவில் வந்து இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்துட்டு யோசிச்சு பாருங்கள், முன்னாடி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 60 மில்லியன் வருஷம், அதாவது ஒரு மில்லியன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 10 லட்சம். ஓகேவா? ஸோ 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்துட்டு ஏஷியாவோட இருந்துச்சான்னு பார்த்தோம்னா கிடையாது. அப்போ வந்துட்டு இந்தியா வந்துட்டு இந்த தேரியபடி இந்த பூமியில் வந்துட்டு எங்கே இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஆஃப்ரிக்கா மடகாஸ்கர்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ரீஜனில் வந்து இருந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாடுகள் அந்த லட்சக்கணக்கான வருஷம் போக போக வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நார்த்தன் பார்ட்டுக்கு வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சு வந்துட்டு இப்போ வந்துட்டு டோட்டலாக வந்து ஏஷியாவோட வந்துட்டு ஜாயின் ஆகிருக்கு. அதனால தான் வந்துட்டு இந்த இமயமலையில் பார்த்திங்கன்னு ஹைட் வந்துட்டு உயர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு வந்து ஒரு இதில் சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ ஏஷியாவோட ஜாயின் ஆகி அப்படியே வந்து வந்துருக்குது. ஸோ முன்னாடி வந்து இந்த மடகாஸ்கர் கூட இருக்கப்பற வந்துட்டு இந்த ஸ்பீசிஸ் வந்து இருந்திருக்கும். அப்போ பார்த்தோம்னா இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 56 ஒரு 60 மில்லியன் வருஷமாக வந்துட்டு இருந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து இப்போ இந்தியா வந்துட்டு அப்படியே மூவாய் நார்த்துக்கு வந்துருச்சுல. ஸோ இந்த நார்த்தன் ரீஜன்லேருந்து அப்படியே வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன ஃபைன் பண்ணாங்கன்னா, ஒரு நார்த் ஹெமிஸ்பியர் நல்லா வந்துட்டு இந்த நார்வேலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஹெமிஸ்பியரில் கூட இந்த வகையான மேமல்ஸோட ஃபொசைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. பட் அதை கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிற வந்து கிட்டத்தட்ட வந்து அதுவும் வந்துட்டு ஒரு 50-60 மில்லியன் இயர்ஸ் வந்துட்டு ஓல்டாக வந்துருந்துது. ஆனால் வந்து அது எங்கே இருந்து வந்துச்சுன்னு வந்து தெரியல. ஸோ இப்போ இருக்கிற எவிடன்ஸ் இப்போ வந்து கலெக்ட் பண்ண போகிறேன், இந்தியாவிலேருந்தான் வந்துட்டு இது வந்து ஆரிஜினாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வந்து கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, டோட்டலாக வந்து நேச்சுரலாக வந்துட்டு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ வந்து பாப்போம் ஃப்யூச்சரில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஆன்சஸ்டர்லாம் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டடி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு டெர்மினேட்டர் மூவி வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அர்னால்டு வந்துட்டு நடிச்சிருக்காங்க, அதாவது பழைய டெர்மினேட்டரில். ஸோ அந்த டெர்மினேட்டர் மூவியில் வந்துட்டு ஒரு சீனில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்குன்னா, அர்னால்டு வந்து உடம்புலேருந்து அப்படியே வந்து தோலை வந்து பிக்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து செயற்கையாக ஒரு ஸ்கின் வந்து தோல் வந்து இருந்தால் எப்படி இருக்கும், அந்த செயற்கையான தோல் வந்துட்டு நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி அப்படியே சொல்கிறது, நம்ம டெய்லி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நடக்கிறோம், நம்மளோட ஹார்ட் ரேட், நம்ம இதய துடிப்பு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணி ஒரு ஸ்மார்ட் அப்ளிகேஷன் மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உருவாக்கிடுவாங்க. ஸோ அது எப்படின்னா, இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரானிக் ஸ்கின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நான் சொன்னேன் தோல்னு சொன்னேன். ஸோ அது எலக்ட்ரானிக் ஸ்கின்னு. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இதில் அதே மாதிரி வந்துட்டு அந்த சிப்பு சர்க்கியூட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும்.
அதுவும் அந்த சர்க்கியூட் எதில் அந்த சர்க்கியூட்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி மானிட்டர் பண்ணுதுன்னு சொன்னோன்னா, இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் ஸ்மார்ட் டிவைசஸ்லேயும் நம்ம கையிலலாம் வந்துட்டு வச்சுருக்கோம்ல, ஆப்பிள் இருக்குது, சாம்சங் இருக்குது, நிறையா இதில் வர்ற காமிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துட்டு இது சொல்லும். ஸோ இதோட டோட்டல் திக்னஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பேண்டேஜ் இருக்குல்ல, பேண்டேஜ் அளவு இல்லைன்னா பேண்டேஜோட கொஞ்சம் வந்து திக்காக வந்துட்டு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து பண்ணும், நம்ம பாடியில் வந்து இருக்கிற டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட் சைடில் இருக்க டெம்பரேச்சர், நீங்கள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்திருக்கீங்க, உங்களோட ஹார்ட் ரேட், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இதை வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லும். ஸோ இது எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாலிமரால் வந்து உருவாக்குனது தான். பாலிமர்னால் நிறையா பாலிமர் இருக்குது, இப்போ நம்ம பாலித்தீன் பேக் இருக்குல்ல, ஸோ அதுவும் வந்து ஒரு பாலிமர். ஸோ இது என்ன பாலிமர்னு பார்த்தோம்னா பாலிமிமின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலிமர் தான் வந்துட்டு மெயினான ஒரு சாண்ட்விஜ் மாதிரி வச்சுக்கோங்க, சாண்ட்விஜில் பிரெட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பாலிமர் மேலேயும் கீழே இருக்கும், நடுவில் ஸ்டஃப் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக தான் வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்து உடம்புல வந்துட்டு எங்கே வேணால் கட்டிக்கலாம், நம்ம வாட்ச் மாதிரியும் கட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப எலாஸ்டிக்காக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 60% வந்துட்டு நம்ம இழுத்தோம்னா அது இழுந்து வருமாமா. ஈவன் வந்து அது பிஞ்சு போனால் கூட ஒரு 15 minutes வந்துட்டு சும்மா வந்துட்டு லைட்டாக அப்படியே தள்ளி வச்சிங்கன்னு தள்ளி விட்டிங்கன்னு வச்சு கிழிஞ்ச இடத்த வந்து அப்படியே ரெண்டு கிழிஞ்சிருக்கும்ல, ஸோ அதை ரெண்டே வந்து பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களா, அது வந்து ஒட்டிக்குமாமா ஒரு 15 நிமிஷத்தில். ஸோ அது வந்துட்டு கெமிஸ்ட்ரி கோவலன் பாண்டிங்லன்னு வாழும், அதெல்லாம் ஒன்று வேணாம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஸ்கின் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ஃப்யூச்சர் அப்ளிகேஷனுக்கு வந்து வர்றதுக்கு வந்து சான்ஸ் அதிகம்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆப்பிள் இல்லைன்னா சாம்சங் வாட்ச், அந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு இன்னும் எவ்வளோ திக்காக இருக்குது, கொஞ்சம் வெயிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுவே வந்து இவ்வளோ தின்ன ஒரு பேண்டேஜ் மாதிரி வந்து எவ்வளோ இதாக இருக்கும். ஸோ அந்த இதை சொன்னாங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்துட்டு இன்னொன்று என்ன ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு எனக்கு டோட்டலாக வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, ஓகேவா, இல்லைனா வந்து எனக்கு பிடிக்கல, நான் வந்து தூக்கி எடுஞ்சிடணும். ஸோ அதை வந்துட்டு ரீசைக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியும்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்குன்னு வந்து ஒரு ரீசைக்கிள் சொல்யூஷன் இருக்குது. ஸோ அந்த சொல்யூஷனில் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் எலக்ட்ரானிக் ஸ்கின்னை போட்டோம்னா என்னாலுமே அந்த பாலிமரில் தனித்தனியாக பிஞ்சு வந்துடும், உள்ளே இருக்க எலக்ட்ரானிக் அந்த சர்க்கிள்ஸ்லாம் வந்து தனித்தனியாக வந்து பிஞ்சு வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்து இப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து திருப்பி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே வந்துட்டு ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக வந்துட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இன்னஃப் இந்த ஃப்யூச்சரில் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்து இது ப்ராக்டிக்கலாக வந்து எல்லாருமே வந்து பப்ளிக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு வந்துடும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், நம்ம வந்துட்டு மில்கிவே கேலக்சியில் இருக்கோம், பக்கத்தில் கூட ஆண்ட்ரோமா கேலக்சி இருக்குது, பக்கத்துலனா அது பல லட்சம் லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த கேலக்சி வந்துட்டு உருவாறக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்டேஜெலாம் வந்து இருந்திருக்கும், அதாவது ஒன்று அழிஞ்சிருக்கும் முன்னாடியே வந்துட்டு ஏதாவது ஒன்று அழிஞ்சிருக்கும், அப்படி தான் வந்துட்டு நம்ம இப்போ புதுசாக வந்து மில்கிவே கேலக்சியில் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கேலக்சி உருவானோன்னா அது முன்னாடி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிளாக் ஹோல் இல்லைன்னா வந்துட்டு இந்த குவாசர் அந்த மாதிரி வந்துட்டு எதுலையாச்சும் வந்துட்டு அழிஞ்சிட்டு தான் வந்து உருவாக இருக்கும். ஸோ அந்த அழிஞ்சிட்டு உருவாவில் புதுசாக வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 மில்லியன் இயர்ஸ் தான் வந்துட்டு இருக்குமாம். 10 மில்லியன் இயர்ஸ்னால் பார்க்குற கேட்குறக்கு வந்து நல்லா இருக்குது, பட் வந்துட்டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைம் வந்துட்டு கண்ணை மூடி முடிச்சோம்னா ஒரு டைம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஷார்ட்டாக பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து சொல்கிறாங்க அந்த 10 மில்லியன் இயர்ஸே வந்துட்டு. ஸோ இத்தனை நாளாக வந்துட்டு அந்த ஸ்டேஜ் வந்து ஃபைன் பண்ணல, டைரெக்டாக வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும் இல்லைன்னா வந்து ஒன்றும் இல்லாமலாம் வந்து போயிடும், அப்படி தான் வந்துருந்துச்சு. இப்போ தான் வந்து அந்த ஸ்டேஜ் வந்து ஃபைன் பண்ணுங்க. என்ன எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்துட்டு ஒரு குவாசர், குவாசர்னா வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஒரு பிக்சர்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க, எப்படின்னா சும்மா வந்துட்டு சுற்றி வந்துட்டு நிறையா பார்ட்டிகல்ஸ் நிறையா வந்துட்டு கேஸஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியும், நடுவில் வந்துட்டு ரெண்டு பக்கம் வந்துட்டு நிறைய பார்ட்டிகளில் எஜெக்ட் ஆகிற மாதிரியும் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் லைட்டில் வந்துட்டு பிக்சர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, இது நார்மலாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த குவாசர் வந்து ஏதாச்சும் ஒரு கேலக்சியில் இருந்தால் கன்ஃபார்ம் வந்துட்டு அந்த கேலக்சியில் வந்து புதுசாக வந்துட்டு ஸ்டார்ஸ் வந்து எதுவுமே ஃபார்ம் ஆகாது, புதுசாக வந்து நியூவாக வந்துட்டு எதுவுமே வந்து க்ரியேட் ஆகாது, அதுதான் வந்துச்சு. ஏன்னு பார்த்தோம்னா அந்த குவாசர் அது என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா, பக்கத்தில் இருக்க எல்லா மெட்டீரியலையும் வந்துட்டு அப்படியே உள்ளே இழுத்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரொம்ப டேர்பில் ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்துட்டு வெளியில் வந்து எஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் மேசிவான ஒரு பிளாக் ஹோல் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஃபைன் பண்ணிடலாமா, ஏதாச்சும் ஒரு கேலக்சியில் இருக்குன்னா அது வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாமா. ஏன்னா பார்த்தோம்னா இதை சுற்றி வந்துட்டு நிறையா கிளாஸ் கேஸ் நிறைய கோல்டு கேஸ் நிறைய பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சுற்றி வந்து இருக்குமாம்மா. ஸோ அது வந்துட்டு ஒரு இன்டர்மீடியட் ஃபேஸ் சொல்கிறாங்க, ஏன்னா வந்துட்டு அது வந்து இன்னும் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படியே வந்து சுற்றி வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் வந்து இன்னும் வந்துட்டு அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்துட்டு, அதாவது முன்னாடி சொன்ன ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து
ரெட்டிஷாக இருக்குமாமா. ஒன்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி எஜெக்ட் ஆகிறக்கு ஆரம்பிக்கிறதுல, ஸோ அந்த டைம் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு ப்ளூவாக வந்துட்டு ஒரு ஃபேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஃபேஸ் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 மில்லியன் இயர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஸ்டார்ஸ் புதுசாக வந்துட்டு ஒரு டெம்பரரியாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிடுறாங்க. இது வந்துட்டு சும்மா பேசிக்காக வந்துட்டு தான் வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. ஃப்யூச்சரில் வந்து இது ஸ்டடி பண்ண பிறகு வந்துட்டு இன்னும் வந்து டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளை இருக்கிற யூனிவர்ஸே வந்துட்டு எப்பவுமே வந்து சர்ப்ரைசிங்காக நிறைய கொடுத்துட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ஃபைன் பண்ணிக்கிறது வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறையா ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்ஸில் எப்படி உருவாச்சு அதெல்லாம் வந்துட்டு சொல்லக்கு வந்துட்டு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு நம்ம வந்து முன்னாடி போயிருக்குன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்டேட் வந்துட்டு 3 பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு சார், நான் தப்பாக சொல்லுங்கள், எதாவது இந்த வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்து வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எஃபோம் போல் அவங்ககிட்ட இருந்து பை பை.